Jai Hind, everyone, welcome here to GARUD Defense Training Academy. This is Chandra Kumar. So, SAINIK school entrance examination eppozu nadakkum appdinu kettingna during January. So, in the vaati, it is going to go on January 7th, 2024. Okay, so, application form eppozu release pannuvaanga appdinu kettingna during October. So, October la irundhu November varaikkum 1 month ungalku time period kudupaanga for filling up the application form. So, application form fill pannum bodhu or various documents are required. Okay, so mainly ipovey neenga poiittu inda documents la ready panni vechukonga. So first one is date of birth certificate. Okay, number 2 aadhar, so ready a vechukonga. And then number 3 nativity certificate, adhaavadhu iruppida saandradhal appdin solvaanga. Okay, or domicile certificate nu solluvaanga adukku peyar. Okay, and in the nativity certificate vechudhaan neenga own state a illa other state a define pannuvaanga ungala. So, if you are submitting a native certificate of Tamil Nadu, when you are applying SAINIK school Amaravati Nagar, Tamil Nadu apply pannumbodhu, neenga Tamil Nadu seyrndhavanga, ungalku 67% reservation odukapadum solvanga. Okay, right. And then followed by service certificate. So, paiya alladhu ponnudaiya appa defense background a irundhaanga appadina, neenga ipa service la irukkeenga appadina, it requires service certificate. So, service certificate eppadi sir irukum appdinu neenga kettingna, already avungitta they are having a format. நீங்கள் போய் உங்களுடைய ஆஃபீஸில் அணுகுனீங்கனாலே சொல்லுவாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அவங்கள்ட்ட சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் மென்ஷன் பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபார் சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவே நீங்கள் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவியில் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தீங்க, ஒரு எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் தட் இஸ் இந்த டிஸ்சார்ஜ் புக் இருந்தால் போதுமானது. ரைட், ஓகே. அண்ட் தென் ஃபாலோடு பை காஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ ஆர்மியில் இருக்கிறீங்க அப்படின்னா காஸ்ட் சர்டிஃபிகேட் இஸ் நாட் ரெக்வயர்ட், ஏன்னா யூ ஆர் சப்மிட்டிங் த சர்வீஸ் ஆர் டிஸ்சார்ஜ் புக். ஓகேவா, ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா காஸ்ட் சர்டிஃபிகேட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, அதர் தேன் திஸ் நீங்கள் வேறு எனி காஸ்ட், ஸோ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் அ காஸ்ட் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ இதை நீங்கள் இசேவை மையத்தில் போயிட்டு அப்ரோச் பண்ணி யூ கேன் கெட் யுவர் காஸ்ட் சர்டிஃபிகேட் டன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்ளை பண்ணுற டைமில் இதெல்லாம் நம்ம PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் கரெக்டாக ஃபோட்டோவும் தேவைப்படும், பசங்களோட ஃபோட்டோஸ். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டோடு கேட்பாங்க, என்றைக்கு எடுத்தீங்களோ அந்த டேட்டை போட்டு எடுக்க சொல்லுவாங்க. அதை நாங்கள் டியூரிங் எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வருதோ அப்போ நாங்கள் யூடியூப் சேனலில் சொல்கிறோம். ஸோ நீங்கள் அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து தயாராக வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த டைமில் நம்ம அர்ஜென்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ தீஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட். ஸோ மேக் ஷுர் இதை ரெடியாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லெட் மீ சி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தேங்க்யூ, பாய். ஜெய் ஹிந்த்.